அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி காட் ஆஃப் காமிக் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டான்லி மார்ட்டின் லீபர், அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டான்லி பார்த்திங்கன்னா, அவர் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க குடும்பம் யூரோப்பிலேருந்து நியூயார்க், அதாவது அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கு அகதிகளாக வராங்க. இப்போது இவர் இருந்த வீடு பார்த்தா ரொம்ப சின்ன வீடு, அதாவது ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். இவர் ஸ்டான்லி கூட அவருடைய தம்பியும் இருப்பார், லாரி லீபர் அவர் பேர். ஸோ அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் கிடையாது. அவங்க அப்பா ஜாக் லீபர், அம்மா சீலியா. ஸோ ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்தார். இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் விளையாட கூட மாட்டார், ஏன்னா அவருக்கு போட்டுக்க கூட ஒழுங்கான துணி இருக்காது, கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ எப்போயுமே அவர் மேலே அவங்க வீட்லேயே தான் இருப்பார். அவங்க வீட்டில் ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாலும் பக்கத்து பில்டிங்கோட செவர் மட்டும்தான் தெரியும். அப்போவே இவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு மட்டும் சூப்பர் பவர் இருந்ததுன்னா இந்த செவுத்துலேயே ஏறி மாடிக்கு எப்படியாவது போய் வெளியே போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாரான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லிக்கு விளையாடி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, விளையாட மாட்டார், அதனால் எப்போயுமே கனவு கண்டுகிட்டே இருப்பாராம். இப்படி ஒரு நமக்கு இப்படி சூப்பர் பவர் இருந்தால் என்ன, அப்படி ஒரு சூப்பர் பவர் இருந்தால் என்னன்னு கனவு கண்டுகிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி நியூஸ் பேப்பர் வரும்போதும் அந்த நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமா, அவருக்கு காமிக் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவருக்கு வந்து டைம்லி காமிக்ஸ் அப்படின்னு ஒரு காமிக்ஸில் வேலை கிடைக்குது. அதில் அவருடைய வேலை என்னென்னா, அந்த காமிக்ஸை வரைஞ்சி கொடுப்பாங்க, அது கேரக்டர்ஸை இவர் உட்காந்து அதுக்கு கலர் அடிக்கணும், அதுதான் இவருடைய வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்லி காமிக்ஸ் அட்லஸ் காமிக்ஸ்ன்னு பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்துட்டு நீங்களும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எங்களுக்கு வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சரி மைண்டில் ஆல்ரெடி வச்சுருக்கார்ல ஸ்பைடர்மேன், 1962 ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன்னு அதை வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, இவரோட 30வது வயசில் இவருக்கு அதுக்கு மேலே காமிக் எழுதணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் போகுது. எனக்கு வந்துட்டு இல்லை, எனக்கு இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது அவர் ஒய்ஃப் அவர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே வரீங்க, வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு காமிக் எழுதி அதை உங்கள் இதில் கொடுங்க, நீங்களாக மொத்தத்தையும் நீங்களாக பண்ணி உங்கள் கம்பெனியில் கொடுங்க, அதை அவங்க வந்துட்டு வெளியிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இவர் எழுதுனது தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு ஒரு காமிக் எழுதுகிறாரு. அந்த காமிக் ரொம்ப பெரிய ஹிட் ஆகுது, யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அந்த காமிக் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. அப்போது மறுபடியும் அந்த கம்பெனி இவரை விடுறதுக்கு மனசு இல்லாமல் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸ் காமிக்ஸ் இவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் அட்லஸ் காமிக்ஸுன்ற பேர் மார்வெலாக மாறுது. இப்போ இவர் மார்வெலுக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வந்தாலே அவெஞ்சர்ஸ் அப்படின் வரும். அதாவது அவெஞ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அயன் மேன், ஹல்க், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, ஹாக்காய், ஃபால்கன், பிளாக் பேன்தர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த அத்தனை கேரக்டர்ஸுமே உருவாக்குனது நம்ம ஸ்டான்லி தான். ஸ்டான்லி எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், எக்ஸிலியஸ். அது ஒரு லாட்டின் வேர்டு. எக்ஸிலியஸ் அப்படின்னா என்னென்னா, எப்போயுமே நம்ம உயர்ந்த நம்ம எண்ணங்கள் எப்போயுமே உயர்வாக தான் இருக்கணும், திங்க் ஹை, எப்போயுமே உயர்ந்து தான் எண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நம்ம கீழே போயிடக்கூடாது, எது நினச்சாலும் உயர்வாக தான் நினைக்கணும்னு எப்போயுமே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் இன்னும் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு, நான் முதல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் நான் காமிக் வரைகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நான் அதை சொல்லவே மாட்டேன், ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஆனால் இப்போது நான் இவ்வளோ பெரிய காமிக்லேயே புரட்சி பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு அதெல்லாம் நான் ஏன் அசிங்கப்பட்டேன்னு எனக்கே தெரில, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் டாக்டர் ஜட்ஜுன்னு இருந்தாலும் அவங்களே என்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கின ஸ்டான்லி, இவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்த ஸ்டான்லி ஒரு வழியாக ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லி 12 நவம்பர் 2018 அவருடைய 95வது வயசில் இறந்து போகிறாரு. என்ன தான் ஸ்டான்லி நம்ம எல்லோரும் விட்டியும் இந்த உலகத்தை விட்டும் போயிருந்தாலும், அவர் உருவாக்கின சூப்பர் ஹீரோஸ் ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மறக்க முடியாத மனிதர்னால் அதில் மறக்க முடியாத இடம் இருக்கும்னா அது ஸ்டான்லிக்கு தான் இருக்கும். அதனால் இன்றைக்கும் சூப்பர் ஹீரோஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் அவங்ககிட்ட கூட கேளுங்க, நீங்கள் யார் ஃபேனுன்னு கண்டிப்பாக மார்வெல்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் மார்ட்டின் சார், தேங்க்யூ. அதாவது ஸ்டான்லி மார்ட்டின் லீபர், தேங்க்யூ.